கனடாவில் நடந்த அபூர்வ சம்பவம் வியப்பில் பலர் கனடாவில் நடந்த அபூர்வ சம்பவம் ஒன்று பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது குறித்து பல சர்வதேச ஊடகங்கள் முன்னிலைப்படுத்தி செய்தி வெளியிட்டுள்ளன கொடுங்கரடி என அழைக்கப்படும் கிறிஸ்லி பேஸ் எனும் கரடிகள் மிகவும் பயங்கரமானவை அவற்றை எந்த விலங்காலும் எதிர்த்து நிற்க முடியாது இந்த நிலையில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் அமைந்துள்ள யோகோ தேசிய பூங்கா என்ற வனவிலங்குகள் பூங்காவில் வித்தியாசமான நிகழ்வு பதிவாகியுள்ளது பயங்கரமான கரடியை எதிர்த்து போராடிய ஆடு ஒன்று அதனை கொன்றுள்ளது இது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது குறைந்த பூங்காவில் கடந்த நான்காம் தேதி ஒரு கிறிஸ்லி பியாஸ் வகை கரடி இறந்து கிடந்துள்ளதை ஒரு மலையேற்று வீரர் கண்டுபிடித்துள்ளார் அந்த கரடி எழுபது கிலோ எடையுடையதாக இருந்திருக்கிறது அதற்கு உடற்கூற்று ஆய்வு செய்ததில் அந்த கரடி மலையாடு ஒன்றினால் கொல்லப்பட்டது தெரியவந்தது அதன் கழுத்து மற்றும் கைகளுக்கு கீழே ஆட்டின் கொம்புகளால் குத்தப்பட்ட காயங்கள் தெளிவாக காண முடிகிறது பொதுவாக இந்த வகை கரடிகள் தான் உணவுக்காக வேட்டையாடும் விலங்கின் மீது மேலிருந்து பாய்ந்து அதன் கழுத்தை கடிக்கும் ஆனால் இந்த ஆடு அந்த கரடி தன் மீது பாயும்போது அதன் கொம்பால் அதை முடக்கி இருக்கிறது ஆனால் இந்த ஆடு அந்த கரடி தன் மீது பாயும் போது தன் கொம்பால் அதை முட்டியிருக்கிறது கடைசியில் கரடி இறந்து போக ஆடு உயிர் தப்பியுள்ளது ஆடுகளும் தங்களை காத்துக்கொள்ள என்றாலும் ஒரு ஆடு கரடியைக் கொள்வது என்பது மிகவும் அபூர்வமாகும்